ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு விஷால் நடிப்பில் வெளியான சக்கர படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு August 15, இன்னைக்கு என்னென்ன நடக்கணும் ஒவ்வொரு பிளேஸாக பார்ப்போம். ஸ்கூலில் 73rd இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து கிளம்பிட்டாங்க, பீச் ரோட்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா சீனும் அப்படியே போயிட்டே இருக்கும் போது மணி திடீர்னு 7 மணியை காட்டுறாங்க. அப்படியே ஸ்க்ரீனை திருப்பினா ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை மாட்டிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. எங்கடா போறாங்கன்னு பார்த்தா ஒரு வயசான ஆள நோட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்கள அடிச்சு போட்டுறாங்க. அந்த சீனோட கட் ஆகுது. ஸ்டேஷன்ல டீ குடுக்கிறதுக்காக எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு இருக்கான் அந்த பையன். அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. போலீஸ் கண்ட்ரோல் ரூம், யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, எங்க வீட்டுல திடீர்னு ரெண்டு பேரும் முகமூடி போட்டு வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க ஐயா. கண்ணெல்லாம் காட்டி மிரட்டி காசு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல சார். சார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார். நம்பர் 15 செகண்ட் ஸ்ட்ரீட், காந்தி நகர், அடையா. சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், என் பென்ஷன் பணம்லாம் போயிட்டு சார், ப்ளீஸ் சார். சரி சரி, நாங்க உடனே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா திரும்ப இன்னொரு கால் வருது. சார், எங்க வீட்டுக்கு ரெண்டு பேரும் முகமூடி போட்டு நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க சார். சார், நீங்க இப்பதானே கால் பண்ணீங்க? இல்ல சார், நான் இப்பதான் கால் பண்றேன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாங்க இந்திரா நகர்ல இருந்து கால் பண்றோம் சார். அடுத்து அடுத்து கால் மேல காலா வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இன்சிடென்ட் ஒவ்வொரு வீடா நடந்துட்டு இருக்கு. இவருக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. உடனே மேல இடத்துக்கு காலை டைவர்ட் பண்றாங்க. சார், எங்க சார் இருக்கீங்க? நான் இங்கேயா இருப்பேன். இங்க ஹோம் மினிஸ்டர் வந்து கொடியேத்திட்டு இருக்காரு, அங்கதான் இருக்கேன். என்ன விஷயம் சார்? காந்தி நகர், இந்திரா நகர் ரெண்டு இடத்துலயே ராபரி நடந்திருக்கு சார். உடனே வாங்க சார். ராபரி தானயா சார்? 7 இடத்துல நடந்திருக்கு சார் மொத்தமா. என்னையா சொல்ற? இரு இரு, நான் உடனே வரேன். அடுத்த சீன் ஒவ்வொரு சீனா காட்டுறாங்க ராபரி எங்கெங்க நடக்குதுன்னு. போலீஸ் வந்து ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இந்த ராபரி பண்றவங்க கண்ணிலே பட மாட்டுறாங்க. அடுத்து அடுத்து மொத்தம் 49 வீட்டுல ராபரி நடந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேனால எல்லா போலீஸும் அவுட்டர்ல இருக்காங்க. டக்கு டக்குன்னு வந்து பிடிக்க முடியல, அதனால அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நகை பணம் சேர்த்து மொத்தம் 7 கோடி ரூபாய் ராபரி பண்ணிருக்காங்க. எங்கயா போனீங்க எல்லாரும் அப்படின்னு திட்டு திட்டு திட்டிட்டு இருக்காங்க. இமிடியேட்டா காயத்ரியை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு அவரு. அப்படியே ஸ்கிரீனை திருப்பினீங்கன்னா நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. அவங்களோட பேர் வந்து காயத்ரி. காயத்ரி வந்து என்னவா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வில்லனோட தம்பிய சுட்டுட்டு இருக்காங்க. இந்த சீனை நாம வச்சுக்கோங்க, போக போக சொல்றேன். அதுக்கப்புறம் காயத்ரிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உடனே ஷாக் ஆகி உடனே கிளம்பி போறாங்க. அப்புறமா தான் எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்றாங்க. இந்த மாதிரி 7 கோடி ரூபாய்க்கு ராபரி பண்ணிருக்காங்கன்னு கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு த்ரெட்டன் பண்ணி பணம் நகையை மட்டும் ராபரி பண்ணிருக்காங்க. இதுல இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ கூட கிடைக்கல. காயத்ரி கேக்குறாங்க, சார் ஜஸ்ட் இது ராபரி தானே, வேற எதுவும் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்காங்க. யாரையுமே அட்டாக் பண்ணல, ஜஸ்ட் பணம் நகையை மட்டும் தான் திருடி இருக்காங்க. இந்த 49 வீட்லயும் அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு பக்கவா பிளான் பண்ணி தான் திருடி இருக்காங்க. காயத்ரி வெளியில தலை காட்ட முடியல. காயத்ரி, எப்படியாவது நீ இந்த கேஸ் முடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த சார் சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. திடீர்னு யாருக்கும் போன் எடுத்து கால் பண்றாங்க. கால் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஆனா யாருமே போன் எடுக்கல. அப்படியே ஸ்கிரீனை திருப்புறாங்க. தலையில ஒரு பாட்டிக்கு அடிபட்டு பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த ஸ்கிரீன்ல ஐசியூ காட்டுறாங்க. ஐசியூல அந்த பாட்டியை படுக்க வச்சிருக்காங்க. அங்க இருந்து ரோபோ சங்கர் வந்து, மேடம் சேம் ராபரி தான் மேம் இந்த பாட்டி வீட்லயே நடந்திருக்கு. நீங்க இப்ப யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல மேடம், உடனே சந்திரக்கு கால் பண்ணுங்க மேடம் அப்படின்னு ரோபோ சங்கர் சொல்லுவாரு. நம்ம காயத்ரியும் உடனே கால் பண்ணுவாங்க. நம்ம காயத்ரி மிலிட்டரி ஆபீஸ்க்கு கால் பண்ற மாதிரி இருக்கு. சந்திர இருக்காங்களான்னு கேக்குறாங்க. அவங்க ஏற்கனவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக், என்னது அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களான்னு. அப்படியே அந்த சீனோட கட் பண்றாங்க. ஒரு பழைய பிளாஷ்பேக் போற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு சீன் பார்த்தோம்ல, காயத்ரி வந்து ஒரு ரவுடியை கொல்ற மாதிரி, அந்த ரவுடியோட அண்ணாவை இப்ப துரத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. காயத்ரி வந்து ஷாப்பிங் வந்திருக்காங்க. ஷாப்பிங் வந்திருக்கும் போது இந்த ரவுடிங்களை பிடிச்சிடறாங்க. பார்த்தா அந்த ரவுடிங்க தான் காயத்ரியை பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க. அப்ப அந்த சீன்ல தான் காயத்ரியை பிடிச்சி அடிக்கிற மாதிரி வருவாங்க. அங்கதான் நம்ம ஹீரோட என்ட்ரி. நம்ம ஹீரோ பேர் வந்து சந்திரு. சந்திரு வந்து மிலிட்டரி ஆபீசரா இருப்பாரு. அந்த சீன்லயே நிறைய ஃபைட் சீன்லாம் காட்டுவாங்க. இனிமே நான் காயத்ரி சைடு உன பார்த்தா நான் உன சுற்றுவேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு போவாரு. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா சந்திரும் காயத்ரியும் லவ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த நாள் வந்து சந்திரும் பாட்டியும் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கற மாதிரி இருக்கு. ஐசியூல இருக்காங்களா ஒரு பாட்டி, அந்த பாட்டி சந்திரோட பாட்டி தான். அந்த பாட்டியும் சந்திரும் இப்ப பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. ரைட், நம்ம காயத்ரிக்கு அப்பா அம்மா இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. சித்தப்பா தான் வளர்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. சந்திரு வந்து அவங்க சித்தப்பாட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கள பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. சார், நான் உங்க பொண்ணை நல்லாவே பாத்துப்பேன் சார், உங்க பொண்ணு வாழ்ற அளவுக்கு என்கிட்ட தேவையான பணம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தப்பா வந்து குத்தி கட்டுற மாதிரி பேசுவாரு மிலிட்டரிய பத்தி. சந்திரு வந்து சித்தப்பாக்கு புரிய வைப்பாரு. எங்க அப்பா போட்டோல இருக்கிற மெடலை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் எவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த நாட்டுக்காக எங்க அப்பா ரத்தம் சிந்திருக்காருன்னு. அதுக்கு அந்த சித்தப்பா மெடலை வச்சுட்டு நாக்க வலிக்கிறதா அப்படின்னு கொச்சப்படுத்திடுவாரு. சந்திருக்கு கோவம் வந்து அரைஞ்சிருவாரு. நடுவுல நிறைய சண்டை வந்துருது. காயத்ரி வந்து எங்க சித்தப்பாட்ட நீயே மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உன்ட்ட பேச மாட்டேன், இந்த வீட்லயும் காலெடுத்து வைக்க மாட்டேன்
அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. சந்திரவும் கூப்பிட்டு உங்க சித்தப்பா ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நானும் உன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ரெண்டு பேருமே பேசாம தனித்தனியா தான் இருப்பாங்க. இந்த பார்ட்டி இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்க. சந்திரவிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ராபரியை பத்தி. சந்திரக்கு பார்ட்டியை தள்ளி விட்டதே என்ன கோவம், இன்னும் சரியான கோவம் என்னன்னா அவங்க அப்பாவோட மெடலையும் எடுத்துட்டு போயிருவாங்க. காயத்ரி கேக்குறாங்க, சந்திரு நீ எப்படி இங்க வந்தேன்னு. சந்திரு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேனாலே ஃபர்ஸ்ட் கால் பார்ட்டி காலா தான் இருக்கும், நானும் கால் பண்றேன் பார்ட்டி எடுக்கவே இல்லை, எனக்கு ஏதோ சம்திங் ராங்னு தெரிஞ்சது, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அடுத்த சீன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக எங்கெங்க ராபரி நடந்ததோ எல்லா இடத்துலயும் ஆள தூக்க சொல்றாங்க. பால்காரங்க, பேப்பர்காரங்க, வாட்டர் சர்வீஸ், கேஸ் சர்வீஸ், சேல்ஸ் ரெப், மெடிக்கல் ரெப், ஃபுட் சர்வீஸ், வயசானவங்களை செக் பண்றதுக்காக ஃபேமிலி டாக்டர்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, ஒண்ணுமே டீட்டெயில் கிடைக்காதனால விட்டுறாங்க. அடுத்த சீன்ல மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப இடையில ஒரு கான்ஸ்டபிள் வந்து, மேடம் பம்ப்ல தண்ணியே வரல மேடம், வார்ன் பண்ணி விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம காயத்ரி, யோ எவ்வளவு வேலை இருக்கு, நீ வேற ஏயா, அதான் டயல் ஃபார் ஹெல்ப்னு ஒரு டேட்டா சர்வீஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு கால் பண்ணா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும், ஏசி மெக்கானிக், பிளம்மர், வாட்டர் சர்வீஸ், எலக்ட்ரீஷியன், யார் நம்பர் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க, நம்ம கால் பண்ணி அவங்கள வர வச்சிடலாம், போய் அதை போய் பண்ணியா போயா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் சந்துருக்கு ஒரு ஐடியா வருது. சந்துரு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு டயல் ஃபார் ஹெல்ப் கம்பெனிக்கு போறாங்க. அங்க போனா டயல் ஃபார் ஹெல்ப்னா என்ன, என்னென்ன டேட்டா சர்வீஸ் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் அண்ணமா புட்டு புட்டுன்னு வைக்கிது. ராபரி நடந்த 50 பேர் வீட்டு நம்பரும் உங்கள்ட்ட தரோம், அவங்களும் ஒவ்வொரு நம்பரா செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்றாங்க, அந்த நம்பரை செக் பண்ணா என்னென்ன சர்வீஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பிளம்பர் கேட்டிருக்காங்க, பிளம்பரோட நேம் பாத்தீங்கன்னா மாரிமுத்து. அடுத்தது ரெண்டாவது நம்பர் போடுறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன சர்வீஸ் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரீஷியனோட நேம் பாத்தீங்கன்னா மாரிமுத்துன்னு வந்திருக்கு. அடுத்தடுத்த நம்பர் போறாங்க, சர்வீஸ் பண்ணவரோட நேம் வந்து மாரிமுத்து மாரிமுத்துனே வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிருது, முத மாரிமுத்து தூக்கணும் அப்படின்னு காயத்ரி ஆர்டர் போடுறாங்க. அங்க போய் பார்த்தா சரியான ட்விஸ்ட், பார்த்தா மாரிமுத்து உயிரோடே இல்ல, அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது. அப்புறமா தான் தெரியுது எல்லா டேட்டாவும் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு. மாரிமுத்தோட வைஃபை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, என்னாச்சுன்னு கேட்கும் போது இங்க பாருங்கம்மா உங்க புருஷன் ஏதாவது கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்தாரான்னு சந்திர கேக்குறாரு. ஐயா என் புருஷன் எந்த கார்பரேட் கம்பெனியும் வேலை பார்க்கலையா, கார்பரேஷன்ல தான் வேலை பார்த்தாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணறதுக்காக போனாரு, டேங்க்ல இறங்கின மனுஷன் இறந்து போய் தான் வெளியே வந்தாரு. அடுத்த சீன்ல கமிஷனருக்கு ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம வில்லன் வந்து கால் பண்றாங்க. என்ன கமிஷனர், August 15 இருந்து டயல் ஃபார் ஹெல்ப் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க போல, கங்கராச்சுலேஷன். கமிஷனர் வந்து என்ன பயமுறுத்துறியா அப்படின்னு கேட்பாரு. நான் இருக்கிற இடத்த நீங்க கண்டே பிடிக்க முடியாது, ஆனா நான் உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், பின்னாடி பாருங்க கமிஷனர், மேல பார்த்தா கேமரால பாத்துட்டு இருக்கான் வில்லன். கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் டேட்டாவே ஹேக் பண்ணிட்டானுங்க. அடுத்த சீன்ல சந்திரு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்க செக் பண்ணிட்டு இருக்கான், எந்த பிச்சில் ஓடிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் பிச்செல்லாம் செக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் தான் பேசுதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஹியூமன் வாய்ஸ்ல பேசி கம்ப்யூட்டர் பேசுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிதான் பேசுறாங்கன்னு கமிஷனர் கேக்குறாரு. அதுக்கு சந்திரு சொல்றான், டைப் மூலமா பேசுறாங்க. சரி நான் இப்ப சொல்றேன் கேளுங்க, என்னென்ன பேசணும்னு முன்னாடியே டைப் பண்ணி வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் மூலமா வாய்ஸ டெலிவர் பண்றாங்க. இந்த இடத்துலதான் சந்திருக்கு இன்னொரு டவுட் வருது, பையனா இல்ல பொண்ணானு. என்ன கமிஷனர் தீவிரமா தேடிட்டு இருக்கீங்களா, நீங்க கஷ்டப்படாதீங்க, நானே என்னோட இடத்த சொல்றேன், என்ன வந்து பாருங்க அப்படின்னு அந்த ராபரி பண்ணவனே சொல்றான். அவனோட லொகேஷன் வரத்துக்கு ஒரு கோடு சொல்றான், 001 00. அந்த கூட போட்டவனே லொகேஷன் காட்ட ஆரம்பிச்சுட்டு வேக வேகமா அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அடையாளமே இல்லாமல் எல்லாமே பிளாஷ் பண்ணிட்டாங்க. சந்திரு வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு, வில்லன் இருந்த இடத்துல என்னென்ன அனலைஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சின்ன க்ளூ விட்டுட்டு போவாங்க, அதே மாதிரி ஒரு க்ளூ விட்டுட்டு போயிருக்கான், ஒரு செவத்துல எனக்கு ஒரு டிஃபரெண்டா தெரிஞ்சிச்சு. கமிஷனர் வந்து என்ன அப்படி டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கும் போது ஃபுல்லாவே நம்பர்ஸ்ல இருந்தது, 0 சின்னதா இருந்தது, 1 பெருசா இருந்தது, அங்கதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது, நான் இது நம்பரா பார்க்கும் போதே எனக்கு க்ளூ கிடைக்கல, நான் அதை சிம்பிளா பார்க்கும் போது தான் எனக்கு க்ளூ கிடைச்சது, அது பாஸ்வேர்டோ நம்பரோ இல்ல, செஸ்ல வர ராணியோட க்ரோன். பொதுவா செஸ்ல ராஜாவை தான் ஹைலைட் பண்ணுவாங்க, இதுல வந்து ராணி ஹைலைட் பண்ணிருக்காங்க. நம்ம தேடுற ஒரு அக்யூஸ் ஏன் ஒரு பொண்ணா இருக்க கூடாது, அந்த இடத்துல காயத்ரி சொல்லுவாங்க செஸ்ல ராணி தான் ஹைலைட், ராணிக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் காயத்ரி, அந்த ஒரு க்ளூ வச்சுட்டு மட்டும் நம்ம பொண்ணுன்னு சொல்லிட முடியாது. இன்னொரு க்ளூ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல அனலைஸ் பண்ணா வேர்வை துளியில அமினோ ஆசிட் வந்து அதிகமா இருக்கு, ஒரு அமினோ ஆசிட் வந்து பொண்ணுங்க வேர்வை துளியில தான் அதிகமா இருக்கும். அதுக்கு இன்னொரு போலீஸ் கேக்குறாங்க, அதை எப்படி நீங்க அவ்வளவு ஷுவரா சொல்லிடுறீங்க, நாங்க கேட்ட வரைக்கும் வந்த ஆளுங்க ரெண்டு பேருமே பையன் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரு சொல்றாரு, அடிச்ச தினமும் 2 இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற மாஸ்டர் ஹெட் ஒரு பொண்ணு, வர 23 பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு வராரு, அதனால August 15 விட 23 டபுள் மடங்கு செக்யூரிட்டி CM போட சொல்லியிருக்காரு. சோ அதனாலதான் August 15 அன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்காங்க. இதோட இன்டர்மிஷன் போடுறாங்க. அடுத்த பாட்டு இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த பாட்டை நம்ம சீக்கிரமாகவே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.